கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸில் யூஜி பிஜி அட்மிஷன் மட்டும் இல்லாமல் பிஇ பிடெக் எம்பிஏ எம்சிஏ அட்மிஷனுக்கும் உங்களுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ அட்மிஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு, யாருக்கெல்லாம் அட்மிஷன் மற்றும் அட்மிஷன் என்கொயரி வேணுமோ மறக்காமல் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். முற்றிலும் இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ். ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டான்செட் 2022க்கான ஒரு ஸ்கோர் கார்டு ப்ரிவ்யூ வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், டான்செட் 2022 அதுக்கு நீங்கள் ரிசல்ட் வந்தப்பறம் ஸ்கோர் கார்டு அப்படின்னு ஒன்று டவுன்லோட் பண்ணுவீங்க, அதாவது டான்செட் மார்க்ஷீட்னு சொல்லுவோம். அந்த மார்க் ஷீட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ப்ரிவியூ பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ப்ரீ அப்டேட் தாங்க இது. ஸோ அதாவது 2021 மார்க் ஷீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் பார்க்குறது தாங்க டான்செட் 2021 ஸ்கோர் கார்டு, அதாவது இதை டான்செட் மார்க் ஷீட் அப்படின்னு கூட சொல்லலாம். ரெண்டுக்குமே மீனிங் ஒன்று தான், டான்செட் ஸ்கோர் கார்டுன்னு சொல்லலாம், டான்செட் மார்க் ஷீட்னு சொல்லலாம். ஸோ டான்செட் 2021 தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை ஸ்கோர் கார்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கோர் கார்டில் என்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னா, ஸோ சுற்றி வந்து மார்ஜின் பாருங்கள், டான்செட் 2021 சொல்லி சுற்றி மார்ஜின் இருக்கும். தென் அடுத்தது உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். தென் உங்களோட நேம், ஸோ நேமில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்போயே மாற்றிக்கலாம், அதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா ஸ்கோர் கார்டில் நேம் கரெக்டாக வந்துடும். தென் அடுத்தது டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஜெண்டர் அண்ட் கம்யூனிட்டி அண்ட் நேட்டிவிட்டி அண்ட் நேஷனாலிட்டி, ஸோ இது எல்லாம் உங்களுக்கு வந்து இந்த ஸ்கோர் கார்டில் காமிச்சிருப்பாங்க. தென் அடுத்தது பக்கத்துலேயே உங்களோட ஃபோட்டோ அண்டு உங்களோட சைன், இது ரெண்டும் இருக்கும். அதில் டான்செட் 2021 அப்படிங்கிற ஒரு சீலும் அடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டான்செட் 2021 ஸ்கோர் கார்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இதுக்கு அடுத்து தான் நம்ம முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம், என்ன அப்படின்னா உங்களோட மார்க். ஸோ இதில் பெர்சன்டைல் ஸ்கோர் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, ஆக்சுவல் ஸ்கோர் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து பெர்சன்டைல் ஸ்கோரை வச்சு தான் நடக்கும் அப்படிங்கிறதால ஆக்சுவல் ஸ்கோர் அவங்க இதில் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் உங்களோட ஆக்சுவல் ஸ்கோர் என்னங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ரிசல்ட் வரும்போது ஆக்சுவல் ஸ்கோர் என்னங்கிறது உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஆனால் உங்களுக்கு ஸ்கோர் கார்டு தரும்போது அதில் உங்களுக்கு வெறும் பெர்சன்டேஜ் ஸ்கோர் மட்டும்தான் இருக்கும். இப்போ நீங்கள் எம்பிஏக்கு எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா அதில் பாருங்கள் எவ்வளோ நீங்கள் பெர்சன்டேஜ் ஸ்கோர் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபிகர்ஸ்லேயும் இருக்கும், ஆண்டு கூடவே வேர்ட்ஸ்லேயும் தந்திருப்பாங்க. தென் எம்பிஏ முடிச்சுட்டு எம்சிஏக்கும் எழுதியிருக்கீங்களா அப்படின்னா எம்சிஏக்கும் எவ்வளோ அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் எம்இஎம்டெக் எழுதியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓவராலாக உங்களுக்கான பெர்சன்டேஜ் ஸ்கோர் எவ்வளோ அப்படிங்கிறது தான் இருக்குமே தவிர ஸ்கோர் கார்டில் உங்களுக்கு ஆக்சுவல் ஸ்கோர் என்ன அப்படிங்கிறது இருக்காது, சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரே ஒரு ப்ரோக்ராம் தான் எழுதியிருக்கீங்க அப்படின்னா இதில் அந்த ஒரே ஒரு ப்ரோக்ராம் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் ரெண்டு ப்ரோக்ராம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா ரெண்டு ப்ரோக்ராம்க்கான மார்க்கும் என்னங்கிறது ஒரே ஸ்கோர் கார்டில் வந்துடும். இல்லை மூணுக்குமே எழுதியிருக்கீங்கனாலும் மூணுக்கும் என்ன மார்க்குங்கிறது உங்களுக்கு இந்த ஒரே ஒரு ஸ்கோர் கார்டில் வந்துடும். இந்த ஒரு ஒரே ஒரு ஸ்கோர் கார்டை தான் நீங்கள் வந்து கடைசி வரையும் யூஸ் பண்ணுவீங்க, சரிங்களா? தென் செக்ரட்டரியோட சைன் இருக்கும். தென் அதுக்கு அடுத்தது இம்பார்ட்டன்ட் நோட்னு சொல்லி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, செப்பரேட் அட்வர்டைஸ்மெண்ட் வில் பி ரிலீஸ்டு பை த அட்மிட்டிங் அத்தாரிட்டிஸ் ஃபார் அட்மிஷன். ஆமாங்க, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் பற்றின நோட்டிஃபிகேஷன் தனியாக நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டாக ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்தது ஹால் டிக்கெட் ஷுட் பி ப்ரொடியூஸ்டு வித் தி ஸ்கோர் கார்டு டியூரிங் அட்மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஹால் டிக்கெட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹால் டிக்கெட் அண்டு இந்த ஸ்கோர் கார்டு இது ரெண்டையும் நீங்கள் அட்மிஷன் நடக்கும்போது அவங்களுக்கு நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ரெண்டையும் பத்திரமா வச்சுக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம், சரிங்களா? அடுத்தது இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தி ஸ்கோர் கார்டு இஸ் வேலிட் ஒன்லி ஃபார் த அகடமிக் இயர் 2021-2022. ஸோ இந்த ஸ்கோர் கார்டு இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் செல்லுபடி ஆகும், அடுத்த வருஷத்துக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கும், நீங்கள் எழுதுகிற ஸ்கோர் கார்டும் உங்களுக்கு 2022-23 அகாடமிக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும், அதுக்கப்புறம் யூஸ் ஆகுது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ எப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க, எந்த டைமிங் டவுன்லோட் பண்ணீங்களா அப்படிங்கிற முதற்கொண்டு இதில் மென்ஷன் பண்ணி வந்துடும். இது தாங்க உங்கள் ஸ்கோர் கார்டு. உங்கள் ஸ்கோர் கார்டில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் இவ்வளோ தான். ஸோ உங்களோட 2022 ஸ்கோர் கார்டிலையும் இதே விஷயங்கள் தான் இருக்கும், என்ன கலர் மட்டும் மாறும், மற்றபடி வேறு எதுவும் மாறாதுங்க. ஸோ உங்களுக்கான பெர்சன்டைல் ஸ்கோர் மட்டும் இதில் இருக்கும், ஆக்சுவல் ஸ்கோர் வந்து அவங்க வந்து
டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. நீங்கள் போய் செக் பண்ணும்போதே டிஸ்பிளே பண்ணிடுவாங்க, சரிங்களா? ஆனால் நீங்கள் வந்து ஸ்கோர் கார்டை ரிசல்ட் வந்து ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் டவுன்லோட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் தனியாக ஸ்கோர் கார்டு வரும். ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு தான் வரும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஸ்கோர் கார்டுங்கிறது உங்களுக்கு தனியாக வரும், சரிங்களா? ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் உங்களோட ஸ்கோர் கார்டு. இதுதான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட மெயிலில் வச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஸ்கோர் கார்டு வந்ததுக்கப்புறம் அப்பையும் ஒரு வீடியோ போடுவேன், இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கவுன்சிலிங்கோட ப்ரொசீஜர் பற்றி சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு வாட் இஸ் கவுன்சிலிங், ஸோ கவுன்சிலிங்கில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கும், அதை நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறத மட்டும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துகிட்டே இருக்கும்.